हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல வாட் மை கிட் ஈட் இன் எ டே கைண்ட் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபீஸ் எல்லாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் சின்ன பசங்களும் சாப்பிடலாம் சோ எல்லாமே ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் கண்டிப்பா பசங்க நோனே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பிரேக்பாஸ்ட்க்கு நான் தலியா பொங்கல் பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன் அப்படின்னா கால் கப் அளவுக்கு மூங் தால் எடுத்திருக்கேன் கால் கப் மூங் தால் அப்படின்னா அரை கப் அளவுக்கு சம்பா கோதுமை அதாவது தலியா எடுத்திருக்கேன் தேவையான அளவு வெல்லம் வெல்லம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் அவ்வளோதான் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம பருப்பை வந்து வறுத்துக்கலாம் மூங்கால் வந்து கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு கூட சேர்க்கலாம் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ மூங்கலை அப்படியே பிளெயினாக வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம சம்பா கோதுமையும் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம் எப்போதுமே வறுத்துட்டு பொங்கல் செஞ்சால் இன்னொரு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு அந்த லைட்டாக கலரே மாறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கெலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ 4 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அரை கப் அளவுக்கு தலியா எடுத்தோம் ஸோ 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நல்லா பொங்கலில் குழக்குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு 4 to 5 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம் தண்ணியில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லம் வந்து பாகெல்லாம் காய்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கரைச்சிக்கிட்டா போதும் நல்லா எல்லாமே கரையட்டும் கரைஞ்சோன்னே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு சைடில் இருக்கட்டும் இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பெருசாக அளவுலாம் கிடையாது நமக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திராட்சையை சேருங்க ஏன்னா திராட்சை டக்குன்னு புசு புசுன்னு ஆகிடும் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நான் காஞ்சி திராட்சை சேர்த்துக்கிட்டேன் அது லைட்டாக உப்பி வந்தோன்னே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பொங்கலும் குக் ஆகிருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒன்ஸ் பொங்கலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும் பட் ஸ்டில் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நாங்களுமே சாப்பிட்டோம் ஸோ இது வந்து ஒன்லி கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்லை பெரியவங்களுமே இதை சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட நமக்கும் ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது இப்போ இதில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் இது தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தலியா பொங்கல் வந்து எப்பொழுதுமே வந்து டைம் ஆக திக்காகும் ஸோ செய்யும்போதே கொஞ்சம் தனியாக செய்யுங்க ஸோ சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ சேர்த்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் சூப்பரான தலியா பொங்கல் ரெடி ஆகிடும் கொஞ்சம் தனியாகவே செய்யுங்க நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக திக்காகிடும் ரொம்ப திக்காக செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது கட்டி மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நான் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சர்வ் பண்ணன்றதை நெக்ஸ்ட்டு காட்டுறேன் வாங்க இன்றைக்கி குட்டி பையன் லேட்டாக எழுந்திரிச்சதுனால பாலை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டோடய சர்வ் பண்ணிட்டேன் 5 சோக் பண்ண பாதாம் தோலை உரிச்சாச்சு இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் வந்து சோக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய நியூட்ரியன்ஸ் பாடி நல்லா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ 11:30 ஏதாவது நான் ஸ்நாக்ஸாக வந்து ஃப்ரூட்ஸ் தான் ஏதாவது கொடுப்பேன் இன்றைக்கி வந்து வாட்டர் மெலான் நிறையா இருந்துச்சு சரி வாட்டர் மெலான் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் அதே ஜூஸ் தான் நாங்களும் குடித்தோம் சம் டேஸ் வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடுவோம் சம் டேஸ் ஜூஸாகவும் குடிப்போம் அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு மாறுபடும் இது கூட நட்ஸ் கூட ஏதாவது கொடுக்கலாம் இப்போ நம்ம லஞ்சுக்கு போகலாம் லஞ்ச் வந்து கோகோனட் மில்க் புலாவ் தான் இன்றைக்கி இந்த புலாவ் செய்கிறது ரொம்ப ஈஸி காரமும் கம்மியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால நம்மளும் சாப்பிடலாம் பசங்களும் சாப்பிடுவாங்க காரம்னு சொல்ல மாட்டாங்க பசங்களுக்கு செய்கிறதுனால நெய் ஊற்றியே செஞ்சுக்கலாம் ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கல்பாசி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸ்டார் அனைஸ் கொஞ்சம் ஜீரா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு 20-30 செகண்ட்ஸ் லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம் நான் ஒரு வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா தான் இதில் காரத்துக்கு ஸோ உங்கள் பசங்க எவ்வளோ அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும்னு தேவையில்லை லைட்டாக வதக்கிட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுலேருந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்
இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பொட்டேட்டோ, பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரு கால் கால் கப் போட்டால் சரியாக இருக்கும். கார்ன் சேர்க்கலாம், என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்க்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ கூட சேர்க்கலாம். இப்போ இது கூட வெறும் கரம் மசாலா உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு எந்த மசாலாவுமே கிடையாது. இந்த புலாவ் வந்து ரொம்ப மைல்டாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு புலாவ், ரொம்ப மசாலா போட்டால் பிரியாணி டேஸ்ட் வந்துடும். ஸோ காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா தான். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினா சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். புதினா வந்து சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறோமோ 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ லிக்விடாக 1.5 கப் இருக்கணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் திக் தேங்காய் பாலோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே 1 கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். ரைஸ் ஆட் பண்ணி 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். உடனே நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் 1 கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். 1 கொதி வந்த அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் மீடியம் ஃப்ளேம்லையும், அடுத்தது 5 மினிட்ஸ் லோயஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2வது விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். பாருங்கள், சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கிளறி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும், காரமும் கம்மியாக இருக்கும், பட் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளும் சாப்பிடலாம், ரொம்ப சப்புன்னு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த புலாவில் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்றதுனால நான் 1 அவிச்ச முட்டை கூட வச்சுருக்கேன். இப்போ ரைத்தா, இது வந்து குக்கும்பர் ரைத்தா, வெறும் தயிரில் கிரேட்டட் குக்கும்பர் ப்ளஸ் கொஞ்சம் மாதுளை பழத்தை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ப்ரோட்டீன் வேணும், நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வந்து சன்னா அதெல்லாம் கூட ஊற வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் லன்ச் ரெடி. டின்னருக்கு இட்லி ப்ளஸ் சாம்பார், அவ்வளோதான். ஸோ ஈவினிங் அகெயின் 1 கப் பால் ப்ளஸ் சில நட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.